சிறப்பாக தமிழகத்தில் பற்றி எறிந்த ஒரு விவாத கரு குறித்த ஒரு படம், ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர் கல்வி வளாகங்களில் பெண்கள் பருதா அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும், அது காப்பி அடிப்பதற்கும் பிட்டடிப்பதற்கும் உதவுகிறது என்கின்ற கருத்தை, கருத்து என்று சொல்ல முடியாது, வெறுப்பை உமிழ்ந்திருந்தார். அது தொடர்பாக தொலைக்காட்சியில் நடந்த விவாதங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த பிரச்சனைக்கு காரணமான மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரிக்கு மறுநாளே நாம் நேரடியாக சென்றோம். அதனுடைய முதல்வரும் நிர்வாகிகளும் இது போன்ற எண்ணங்களே எங்களுக்கு கிடையாது, திரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அருமையான படம் இது ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கத்தை உங்கள் கர ஒளிகள் இங்கே வந்து சேர்த்தன. என்னுடைய கருத்து இன்னும் கூட அன்பு தம்பி காஜா மைதியனுடைய முதல் முயற்சி அது பாராட்டத்தக்கதாக இருக்க வேண்டும். முதல் நடை, குழந்தையினுடைய முதல் நடை இன்னும் சிறப்பாக உலக சினிமாவுடைய நுணுக்கங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு ஒரு கருத்தின் எதிர்கருத்துகளுக்கு அதிகமாக இடம் அளித்து அது இன்னும் சிறப்பாக ஒரு எதிர்காலத்தில் இது போன்ற படங்களை எல்லாம் தருவார் என்று நம்புவோம். மூடப்பழக்கங்கள் இருக்கக்கூடாது, ஆனால் மூடும் பழக்கத்தையே மூடப்பழக்கமாக சித்தரிக்கும் பொழுது, அது உரிமை பறிப்பாக சித்தரிக்கும் போது, இந்தியாவிலிருந்து நோபல் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ரவீந்திரநாத் தாகூருக்கு அடுத்ததாக பரிந்துரைக்கப்பட்ட எழுத்தாளர் கமலதாஸ் சுரையா அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இந்த ஆடைதான் எனக்கு பாதுகாப்பான ஆடை என்று சொன்னார்கள். அவர்கள் மனம் புரியாமல் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை ஆரம்பகால எழுத்திலே ஆதரித்து வந்தவர்கள் என்பது கூட குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இந்த அருமையான குறும்படத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மௌலவி ஜே எஸ் ரிஃபாய் அவர்கள் வெளியிட அப்துல் காதர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மற்றும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சிந்தனையாளர்களே, தாய்மார்களே, சமுதாயத்தின் பல்வேறு தளங்களிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது கலந்திருக்கிறோம். ஊடகம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மார்க்க ரீதியான செய்திகளை சொல்வதற்கும் ஊடகம்தான் மிக இந்த காலத்தை பொறுத்த மட்டில ஒரு சரியான கருவி என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. ஹிஜாப் சம்பந்தமாக, அதாவது பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகள் சம்பந்தமாக அவள் என்ற தலைப்பில் இந்த 11 நிமிட குறும்படம் இங்கு காட்டப்பட்டது. என்னை பொறுத்தமட்டில இந்த குறும்படத்தில் அந்த பெண்ணுடைய உரிமையை இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது, ஆனால் நேரம் அதற்கு சரியாக இல்லை என்பதின் காரணமாக சுருக்கமாக முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மத ரீதியாக முஸ்லீம்கள்தான் இந்த ஹிஜாபை அணிய வேண்டும் என்ற பார்வையிலே பிரச்சாரம் செய்யப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய உரிமையாக இது ஆக்கப்பட்டிருக்கிறதே தவிர பெண்களுடைய கண்ணியமாக அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. சாதாரணமாக நிகழ்ச்சிகளிலே பாருங்கள், ஜனாதிபதி பங்கு கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே ஒரு குத்துளவுக்கு எரிய வைக்க வேண்டும் அல்லது விருது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களைத்தான் கொண்டு வர வைப்பார்கள். அவர்கள் அவ்வாறு கொண்டு வருவதற்கு வேண்டி வரக்கூடிய சமயத்தில் அழகான பெண்களை அழகிய முறையில் ஆடை அணிவித்து, கொஞ்சம் வார்த்தை கடுமையாக இருக்கிறதா என்னவோ தெரியவில்லை, கவர்ச்சிகரமான பெண்களைத்தான் அங்கே என்ன செய்வார்கள், அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இது யாரும் மறுக்க முடியாத ஒன்று. அங்கே ஆண்கள் கொண்டு வந்து அந்த விருதுகளை கொடுத்தால் யாரும் வாங்க மாட்டார்கள் என்ற நிலை இல்லை. இதே போன்று ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களைத்தான் கொண்டு வந்து முன்னால் நிறுத்துவார்கள், கவர்ச்சி பொருளாக நினைக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை.
சரி, மீடியாக்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மழை நன்றாக பொழிகிறது என்று பத்திரிகையில படத்தை போடணும். ஒரு நாலு ஆம்பளைங்க படத்துல நனைஞ்ச மாதிரி போட்டா மீடியாவில் விற்பனை ஆகாத என்னமோ தெரியல. நாலு பெண்கள் தான் என்ன செய்வாங்க, அந்த படத்துல தான் போடுவாங்க. நீங்க பார்க்கலாம், காலேஜில் இன்றைக்கு இன்டர்வியூ நடக்குது அல்லது கவுன்சிலிங் நடக்குது, அதற்கு வந்திருக்கக்கூடியவர்களை பேசி செய்தியை போடணும்னு பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னா அங்கேயும் பெண்களை தான் மையப்படுத்தி போடுவார்கள். இப்படி ஊடக வாயிலாகவும் அனைத்து தரப்பிலேயுமே பெண்கள் பெண்கள் என்று பெண்களை முன்னிலைப்படுத்தப்படுவதிலே நோக்கம் நமக்கு நன்றாக விளங்கிவிடுகிறது. எப்படிப்பட்ட பார்வை பார்க்கப்படுகிறது என்று இதுல கூடுதலாக பார்க்கக்கூடிய பார்வைகளில அந்த ஆடைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் இந்தந்த நிலைமையில இருக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக பெண்கள் இன்றைக்கு பார்க்கப்படுவது பெண்ணுரிமை என்ற அடிப்படையில் சமத்துவமெல்லாம் பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பெண்கள் பார்க்கப்படக்கூடிய பார்வை சரியானதாக இருக்கிறதா என்று நீங்கள் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சினிமாக்களிலிருந்து அத்தனை அம்சங்களிலுமே இன்றைக்கு வரம்பு மீறிய செயல்கள் மிகைத்து போயிருக்கிறது. எதை எந்த அளவுக்கு இப்போ இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொன்னா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க சிகரெட் பாக்கெட்ல, சிகரெட்டை விற்க வைத்துட்டு கீழே பொடிசாக எழுதியிருப்பாங்க குடிக்கக்கூடாது, இது சிகரெட் குடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது என்று. இதை பார்த்துக்கிட்டு யாரும் வாங்கிறது கிடையாது. அதே போல மதுவை அருந்தக்கூடாது என்று மதுவை திறந்து விட்டு விடுவதற்குண்டான அனைத்து அம்சங்களை திறந்து வைத்துவிட்டு அரசாங்கமே என்ன செய்கிறது, மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. மதுவை தடுக்கக்கூடிய யாராவது போய் அங்கே போராட்டம் நடத்தினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு பதிவு பாய்கிறது. அதே சமயத்தில் மது விற்பனை நடப்பதற்கு அரசாங்கத்துடைய முழு அனுமதியும் பாதுகாப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் பெண்களுடைய விஷயமும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை கவர்ச்சிக்குரிய அத்தனையையும் பரவலாக ஆக்கப்பட்டு விட்டது. வரம்பு மீறிய செயல்களுக்கு தூண்டக்கூடிய அனைத்து அம்சங்களையும் என்ன செய்யப்பட்டுவிட்டது, பெண்கள் விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு தவறு செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? எனவேதான் நான் சொல்கிறேன், முஸ்லீம் என்ற அடிப்படையில் ஹிஜாப் எங்களுடைய உரிமை, அது தனி விஷயம். ஆனால் ஹிஜாபினால் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கிறது பாருங்கள், அது முஸ்லீம் என்ற பார்வையை தாண்டி அனைத்து பெண்களுக்குமாக இருக்க வேண்டும். முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு கண்ணியமான ஆடை அணிந்திருக்கிறார்கள். நடிகையாக இருந்து வந்தவர்கள் தான். அவர்கள் நடிக்கக்கூடிய காலகட்டத்திலே அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை இப்போது அணிந்திருக்கலாமே, ஏன் அணியவில்லை? அங்கே கண்ணியம் தேவைப்படுகிறது என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. அதேபோன்று சமூகத்தில் பெரிய கண்ணியத்துக்குரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தாங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஆடைகளை மாற்றி கண்ணியத்துக்குரிய தோற்றத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த ஹிஜாப் என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்று சொன்னால் இன்னொன்றை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பான ஆடை அணிவதுதான் ஹிஜாப் என்று திட்டவட்டமான ஒரு முடிவில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹிஜாப் என்பதற்கு இஸ்லாம் இரண்டு அளவுகோள்களை தருகிறது. ஒன்று, உடலுடைய அந்த நிறத்தை வெளிப்படுத்தக்கூடியதை மறைக்க வேண்டும், உடல் நிறம் வெளிப்படாத அளவுக்கு மறைக்க வேண்டும். இரண்டாவதாக, உடலுடைய கனபரிமாணங்கள் மறைக்கப்பட வேண்டும். அந்த இரண்டு அம்சங்களும் நிறைவேறக்கூடிய ஆடைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஹிஜாபுக்குள் வந்து சேரும். இது கூடுதல் பேணுதல் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்கிறார்கள், இந்த கருப்பு ஹிஜாபை அணிந்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஒரு பெண் இந்த தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இப்பொழுது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது, வெள்ளிற ஆடைகளை மேலே போர்த்தி கொண்டே கூட வருவார்கள், நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். அதே போன்று வேறு எந்த ஆடைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய பார்வையை இழுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஆடை இருந்தாலும் அதை தவிர்த்து விட்டு நம்மின் மீது தனி கவனம் செலுத்தக்கூடாத அளவுக்கு அந்த ஆடைகள் இருக்கும் என்று சொன்னால் அது ஹிஜாப் என்ற வரையறைக்குள் வந்து சேர்ந்துவிடும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஹிஜாபை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது யாராலும் எதிர்க்கப்பட முடியாத ஒன்றாகத்தான் மாறும். அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்று வருவதற்கு முன்னால் காலேஜ் பருவத்தில் பள்ளி பருவத்தில் நம்முடைய ஆடைகள் பெண்கள் எப்படியெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், அதே பெண்கள் திருமணம் முடித்த பிறகு அவர்களுடைய ஆடைகளிலே வித்தியாசம் வருவதை பார்க்கிறோம்.
அவளுடைய கணவன் ஆடையுடைய விஷயத்தில் மற்றவர்கள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தன்னுடைய மனைவியிடத்தில் எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவளுடைய ஆடையில மாற்றங்கள் ஏற்படுவதெல்லாம் நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவைகளெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு தான் இந்த ஹிஜாப் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். இதை இன்னும் விரிவாக சொல்வதற்கு எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இடம் தராது. அந்த வகையில் இந்த அவள் என்ற இந்த குறும்படம் மிக அருமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமையை சொல்வதற்கு இன்னும் அதிகமான அம்சங்களை சேர்க்க வேண்டும். அதே சமயத்தில் நேரத்தின் அருமையை கருதி இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஆசனி அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். சமுதாயத்தில் மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறதோ அத்தனையுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் நிச்சயமாக மார்க்க அறிஞர்கள். ஒரே ரூட்டிலேயே, அது பழங்கால ரூட்டிலேயே போய்கொண்டே இருப்பது என்பது நிச்சயமாக சாத்தியப்பட நவீன காலத்திற்கு உகந்ததாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த ஊடகத்தை பயன்படுத்துவது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பயன்படுத்தியே தீர வேண்டும். நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய போதனைகளை வெறுமனே மேடையில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தை தாண்டி நாம் வந்துவிட்டோம். அவரவர் கைகளிலே இன்றைக்கு ஸ்மார்ட் போன்களை வைத்துக்கொண்டு உலகளாவிய செய்திகளை மிக எளிதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் மிக நவீனம் என்பது மிக எளிதாக ஆக்கப்பட்டு விட்டது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் மார்க்க செய்திகளை கூட இதுபோன்ற 5 நிமிடம் 10 நிமிட குறும்படங்களின் மூலமாக மிக அதிகமாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சபையிலே நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதேபோன்று இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இங்கே இருக்கக்கூடிய 150-200 பேருக்கு மத்தியிலே மட்டும் நிகழ்த்தப்படாமல் இது வெளியே கொண்டு போய் செல்லப்பட்டு எல்லோருமே பார்க்கத்தக்க விதத்தில், எல்லோருமே இதை செய்தியை பற்றி தெரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் ஏற்பாட்டர்கள் அடுத்த கட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். கடல் கடந்த பறவைகள் அந்த அமர்வு முடிந்துவிட்டது. ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே உருக்கமாக அந்த படம் அமைந்திருந்தது. நான் சிறைக்கும் சென்றிருக்கிறேன். அதே சமயத்தில் வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய கேம்பு என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் சென்றிருக்கிறேன். இரண்டுக்குமே பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. அதைத்தான் இந்த படம் என்னிடத்தில் எனக்கு நினைவூட்டியது. சிறையில் எப்படி உள்ளே என்ன நிலைமைகள் இருக்குமோ அதுபோன்ற நிலைதான் வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய, வளைகுடா நாடு மட்டுமல்ல இதுபோன்று வேலை தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடிய எல்லா இடத்திலேயுமே. தமிழ்நாட்டிலே கூட அங்காடி தெருவா என்ன ஒரு படம் வந்தது. பெரிய பெரிய கடைகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய சமயத்தில் அந்த தொழிலாளர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்று, எப்படி அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், எப்படி கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாட்டிலேயே சொல்லப்படக்கூடிய செய்திகள் இருக்கக்கூடிய சமயத்தில் வளைகுடாவை மட்டும் நான் சொல்லி அதில் என்ன செய்ய வேண்டியதில்லை, குற்றம் காண வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் நூற்றுக்கணக்கான 1000-கணக்கான வேலையாளர்கள், அவர்கள் படிக்க அவர்கள் அதிகமான படிப்பு இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில், அதே சமயத்தில் வருவாயை தேடி போகக்கூடிய சமயத்தில் இதுபோன்ற சங்கடங்களுக்கும் இதுபோன்ற கொடுமைகளுக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் வார்த்தை கடுமையாக இருக்கும் என்னவோ தெரியவில்லை, இதுபோன்ற கொடுமைகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த நாடும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மெழுகுவத்தினை நிச்சயமாக தேவை. ஒரு மனிதன் தன்னை என்ன செய்வான், அழித்துக் கொண்டால்தான் அவனுடைய குடும்பம் என்ன இருக்கும், சுகபோகமாக இருக்கும். அவனுடைய தாய், அவனுடைய தந்தை, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவனுடைய மனைவிகள், இவர்கள் சுபிச்சமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாராவது ஒருவர் என்ன செய்தாக கொண்டு அந்த குடும்பத்தில் தன்னை இழந்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த இழப்பு என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அரபு நாட்டுக்கும் செல்கிறார்கள், அங்காடி தெருக்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பரவலாக, மிக பரவலாக வளைகுடா நாட்டுக்கு சென்றவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பொருளாதார ரீதியாக அவர்கள் வளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், நன்றாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோகத்தை மட்டுமே அந்த கடல் கடந்த பறவைகள் சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கே ஒருவர் சோகப்பட்டுக் கொண்டிருக்கிறார், அதே சமயத்தில் அவருடைய குடும்பம் 10 பேராக இருக்கலாம், 20 பேராக இருக்கலாம், அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இதுபோன்ற சோகங்கள் கடல் கடந்து அல்ல, நம்முடைய நாட்டிலேயும் கூட இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டையும் எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்தடுத்த படங்களில் கொண்டு வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஒரு அருமையான ஏற்பாட்டாய்
இந்த நிகழ்ச்சியிலே செய்திருக்கிறார்கள் சகோதரர் ஹுசன் பாஷா அவர்கள். அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். அவருடைய டீமை சேர்ந்த அத்தனை பேருமே பாராட்டுக்குரியவர்கள் என்றும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.